பூமி ஆண்டு கொள்வதற்கு தேவன் கொடுத்த ரெண்டு நித்திய பிரமாணம் இன்னைக்கு விசுவாசிகளுக்கு. ஒன்று இயேசு நாமம் இல்லையா, இயேசு நாமத்தில் எல்லா குழப்பங்களையும் இருளையும் அந்தகாரத்தையும் இயேசு நாமத்தை கடிந்து கொள்கிறோம். இருளே அந்தகாரமே தீமையே பொல்லாத காரியங்களே இயேசு நாமத்தில் குடும்பத்தை விட்டு சூழ்நிலையை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டோம், போயிடுச்சு. போனதுக்கப்புறம் கம்முன் இருக்கக்கூடாது, போனதுக்கப்புறம் விதைக்கணும். போகிறீங்க விளநிலம் முழுக்க முள்ளும் தரிசுமா கிடக்கு, எல்லா கலையும் பிடிங்காச்சு, நிலச்சுமா ஜம்முன் இருக்கு. இப்போ என்ன செய்யணும்? விதைக்கணும். இயேசு நாமத்தை பயன்படுத்தி குழப்பங்களையும் போராட்டங்களையும் கடிந்து கொண்டாச்சு. அப்புறம் என்ன செய்யணும்? விதைக்கணும். விதைக்காத வரை டொமினியன் ஆளுகை நடக்கவே நடக்காது. ஆளுகை செய்யணுமா, அரசாட்சி பண்ணணுமா, எல்லாவற்றையும் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணுமா? ரெண்டு காரியம், ஒன்று இயேசு நாமம், இன்னொன்று விதைப்பு அறுப்புங்கிற நித்திய பிரமாணம். இந்த பிரமாணத்தை மதிக்கவில்லை என்றால் வாழ்க்கையின் குழப்பங்கள் மாறவே மாறாது. ஏதேன் தோட்டத்திலக்கு அவ்வளோத்தையும் கொண்டு வந்தான், அப்படியே ஆதான் வெளியே கொண்டு போயிட்டே இருக்கணும். ஏதேன் தோட்டங்கள் சின்ன பார்ட்டு தான், பூமி முழுவதும் தோட்டமாக மாற்றணும் என்றால் விதை எங்கே இருக்கு? ஏதேனில் இருக்கு. இப்போ ஏதேன் எங்கே இருக்கு? உங்களுக்குள்ள இருக்கு. எல்லாம் முற்றுப்பற்ற நிலையில் புது சிருஷ்டிப்பு உள்ளே வந்துருச்சு. அது பழைய சிருஷ்டிப்பு தோல்வி அடைஞ்சிருச்சு. இப்போ புது சிருஷ்டிப்பு எங்கே இருக்கிறது? உள்ள இருக்குது. பழைய சிருஷ்டிப்பு தோல்வி அடையலாம், நீங்கள் தோல்வி அடைய முடியாது. சகலமும் விதையின் வடிவில் உள்ள இருக்கு. இப்போ செய்ய வேண்டியது என்னது? விதைக்கணும். விதைக்கிற நேரத்தில் சூழ்நிலைகளை பார்த்தீர்கள் என்றால் விதைக்க முடியாது. வீட்டுக்காரரை பார்த்து நல்ல வீட்டுக்காரன் சொல்ல முடியுமா உங்களை சில நேரத்தில்? சொல்லுங்க. பிள்ளைகளை பார்த்து என் பிள்ளைகளை போல நல்ல பிள்ளைகள் உலகத்திலே பார்க்க முடியாது, என் குடும்பத்தை போல குடும்பம் உலகத்திலே பார்க்க முடியாது என்று சொல்லுங்க. சூழ்நிலைகளை பார்த்தீர்கள் என்றால் விதைக்க முடியாது. பிரசங்கி போவோம். பிரசங்கி 11:4, காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். ஏன்னா சூழ்நிலைகளை பார்க்கிறவன், சூழ்நிலைகளை பார்க்கிறவன் ஒரு நாளும் அறுவடையே செய்ய மாட்டான். என்னோட மனது முழுக்க சூழ்நிலைகள் மேலே தான் இருக்கும். சூழ்நிலைகளை பார்க்காதீர்கள், தேவனோட வாக்குத்தத்தங்களை பாருங்கள். ஆதியாம் 26 ஐயத்தில் அந்த பூமியை பஞ்சம் மழை பெய்யலை, எல்லாரும் பஞ்சம் மலைக்கு ஊரை விட்டு போகிறாங்க, கத்தர் சொல்கிறாரு இந்த பஞ்ச தேசத்தில் விதங்கிற. அவன் காற்றையும் மேகங்களையும் பார்த்து சூழ்நிலைகளை பார்த்துருந்தான் என்றால் அவன் விதைத்திருக்க மாட்டான், விதைக்கவில்லை என்றால் 100 மடங்கு அறுவடையை அறுத்திருக்க மாட்டான். இடத்த விதைக்கும் போது கண் வேதனையாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அது பொருளாதாரமாக இருக்கட்டும், குடும்ப சூழ்நிலைகளுக்கு குழப்பங்களை மாற்றுவதற்கு விசுவாசத்தில் பேசுகிறீங்க பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கார்ட்ட ஓங்கி அற கொடுத்துருக்காரு, பட்டார்னு அற கொடுத்துருக்கிறாரு, இந்த சைடு 4 நாளாக வலிக்குது. வலிக்கிற நேரத்தில் என் வீட்டுக்காரர் நல்ல ஊர்னு சொல்லும்போது கண்ணீர் வந்துடும். இந்த ஆளையா நல்ல ஊர்ன்னு சொல்கிறோம், பட பட படப்படன்னு கண்ணீர் வந்துடும். வரும்ல, அவங்க ஆண்களுக்கு வராட்ட கூட பெண்களுக்கு கட்டாயம் வந்துடும். வேதம் சொல்லுது கண்ணீரோடு விதைக்கிறவன், உங்களுக்கு தான் சொல்லியிருக்கு. சூழ்நிலைகளை ஒரு நாளும் பார்க்காதீருங்க. தேவனோட வார்த்தையில பாருங்க, உணர்வுகளின்படி வாழுகிற விசுவாசி அல்ல, தேவனோட வார்த்தையின்படி விசுவாசித்து உள்ள இருக்க நித்திய ஜீவனை பற்றி கொண்டு அந்த நித்திய ஜீவனின் விதைகளை விதைக்கிறவன் தான் அதனுடைய நன்மைகளை வாழ்க்கையில் அறுவடையாக இருப்பான். சங்கீதம் 126:5, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தன் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்ப போகிறான். இந்த அள்ளித்தூவும் விதைகள் இருக்கு பார்த்தீங்களா, அது ஏன் தமிழ் அப்படி போட்டிருக்காங்க தெரியல. அள்ளித்தூவும் வரியின் விதைகள் போடலாம், ஆங்கில பைபிளில் விலையேறப்பட்ட விதைகளை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ப்ரெஷியஸ் சீடுங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. விலையேறப்பட்ட விதைகள், வார்த்தைங்கிறது விலையேறப்பட்டது, நித்திய ஜீவனில் இருக்கிற எல்லாமே விலையேறப்பட்டது. இந்த விலையேறப்பட்ட விதையை சுமந்து கொண்டு போகிறவன் சூழ்நிலைகள் சில நேரத்தில் அழுது கொண்டு போகிறது மாதிரி தான் இருக்கும். விதைச்சிட்டான்னா அதனோட அறுவடையை கம்பீரத்தோடு அறுத்துட்டு வருவான். அறுவடை செய்யணும்ல, அதனால் மனது முழுக்க கவலைகளினாலும் போராட்டங்களினாலும் பயத்தினால் நிறந்திருக்க வேண்டாம். உள்ள இருக்க நித்திய ஜீவனை பிடிங்க. கர்த்தர் சிலுவையில் என்ன செய்து முடித்தார் என்பதை சதா தியானிங்க, அதையே பேசுங்க. இதோ ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நன்மையும் தீமையும் உனக்கு முன்பாக வைத்தேன், நீயும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படி ஜீவனை தெரிந்து கொள்ளுனர். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் வாயை கபட்டுக்கும்
கபட்டு வசனிப்புக்கு விலைக்கு காத்துக்கொள்ளணும். விலை காத்துக்கிட்டு நல்லதை எடுத்து பேசுங்க. அதெல்லாம் விதைகள், பணம் விதை, வார்த்தைகள் விதைகள். எதை விதைக்கிறீர்களோ உள்ள எல்லாமே உள்ள இருக்குங்க. வெளியே இருக்கிறத பேசாதீங்க, உள்ள இருக்கிறத பேசுங்க. உள்ள நல்ல குடும்பம் இருக்கா? நல்ல வாகனம் உள்ள இருக்கா? குடும்ப வெற்றி இருக்கிறதா? பிள்ளையோட ரட்சிப்பு இருக்கிறதா? தொழில் உள்ள இருக்கிறதா? அதை பேசுங்க. அதெல்லாம் விதையின் வடிவில் இருக்கிறது. விதைத்து விட்டீர்கள் என்றால் அந்த அறுவடையை சீக்கிரமா பார்ப்போம்.